வாவ், ஒரு பிரைட் சன்னி மார்னிங் இங்கே துருக்கிஸ்தானில். நம்ம ஹோஸ்ட் அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு மார்னிங்கை போட்டுட்டு அப்படியே நம்ம ஆரம்பிப்போம். குட் மார்னிங். அங்கே வேறு ஹோஸ்டோட ஒரு பையன்தான் பையன் வேலை பார்த்துட்டுருக்கான். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். கையில் என்னடா அணுகுண்டான்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் உருளைக்கிழங்கு. எவ்வளோ சிறுசாக இருக்குது பார்த்தீங்களா? என் மூஞ்சி சைஸுக்கு இருக்க ஒரு உருளைக்கிழங்கு. கடைசி சமையல் ஆரம்பிக்கணும். இந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணோமோ இல்லையோ, நல்ல ஒரு சமயக்காரன் ஆகிட்டோம் அப்படின்லாம். ஆஹா, அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. இந்த பக்கம் திரும்ப வெயிட் ஆகிடுச்சு. இதான் மக்களே, இன்றைக்கி தான் நம்மளோட அஃபீஷியல் லாஸ்ட் ட்ரிப்பு டே. நாளை காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம துருக்கிஸ்தானில் இருக்கோம். நேராக வந்து ஷிம்கெண்டு போய் ஷிம்கெண்டை சுற்றி பார்த்துட்டு நைட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் தஞ்சை அடைஞ்சிட வேண்டியதான். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் டேயில் ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. சமைக்கலாமா? ஆக்சுவலாக நான் நல்லா தான் சமைப்பேங்க நம்ம ஊரில். எனக்கு சமைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ட்ரிப்பில் ஒரு நாள் கூட என் சமையல் எனக்கு பிடிக்கவே நல்லாவே இல்லை. மெயினாக இந்த ஊர் அரிசியில் ஒரு மாதிரி இருக்குங்க. என் நம்பூர் அரிசி மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, குழையுது அப்படின்னு சொல்லலாம். உப்பு இல்லை, மசாலா இல்லை, எண்ணெய் இல்லை, இப்படிலாம் இல்லாமல் இருந்து சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு இதில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அல்மாட்டியில் அங்கே மட்டும் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. மிச்சப்படி சாப்பாடுன்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இந்த மொத்த ட்ரிப்லேயுமே. வேற மாதிரி மனுஷன், நேத்தி மாதிரியே நானே வந்து பஸ் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் போயிட்டுருக்காரு. நம்ம இப்போ ஷிம்கெண்டு கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக 160 கிலோமீட்ரு, சுமார் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நமக்கு பஸ் கிடைக்கணும். இங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ் பிடிச்சி நேராக நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம ஷிம்கெண்ட் போனோம். டைமிங் எப்படி இருக்குன்னு தெரில, பஸ்ஸு ஃபுல்லானா எடுத்துருவோம்னு தலைவர் சொல்கிறாரு. வச்சு எப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஊர்லலாம் இல்லை, எங்கே போகிறதுனாலும் குழந்தைய எப்படி கூட்டு போயிடுறாங்க, எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களா. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தைய தள்ளிக்கிட்டு இருக்கு, அதுவும் அழகாக உட்காந்துட்டு இருக்கோம் பிடிச்சிக்கிட்டு. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேய் தம்பி பாத்துரா, எனக்கு பதறுதுரா, கூட்டு போயிடுவோட ஒழுங்கா. ஓகே, நல்லா பாசக்காரங்களாக தான்ப்பா இருக்காங்க இந்த ஊரில். ஓகே பாய் பாய், சூன் கம் டு இந்தியா மேன். ஓகே பாய், ஹேவ் எ நைஸ் ட்ரிப். தேங்க் யூ. Nice trip back. Oh. Sure, I'll come back to here, Kazakhstan. கண்டிப்பாக திரும்ப வரணுங்க. எக்கச்சக்கமாக இருக்குது பார்க்க வேண்டியது. தலைவன் ஒரு வேற லெவல் ஹோஸ்ட். ஏதோ எனக்கு கவுட் சர்ஃபிங்லேயோ இல்லை ஏதோ ஒரு சொந்த வீட்டில் வந்து தங்கின மாதிரி ஒரு ஃபீலு. ஆப்போசிட்டில் 5 நம்பர் பஸ் வந்துருச்சு, நேராக போக வேண்டியது. இந்த ஊரில் ஏதோ பஸ் ட்ராக்கிங் ஆப்லாம் வச்சுருக்காங்க. பஸ் எங்கே வருது அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக. சலாம். தேங்க்யூ. அருமையான பஸ். நம்ம இப்போது துருக்கிஸ்தானோட ஆப்டோபஸ் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. சே, ஆப்டோபஸ்ஸே பஸ்ஸு தானே. இந்த ஊர் மொழியில் கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறோம், அதுக்குள்ள அந்த ஃப்ளோ கட் ஆகிடுது. இந்த ஊரில் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். பஸ்ஸுக்கு வந்து இங்கே ஆப்டோபஸ் அப்படின்னு வாங்க. டா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு விசாரிப்போம், அதை பொறுத்து தான் நம்ம எக்ஸ்ட்ரா மணி எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ கரெக்டாக வந்து 2560 டேங்கே இருக்குங்க. இதில் 500 டேங்கே ஞாபகார்த்தமாக நான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ மிச்சம் இருக்க 2060 டேங்கேல நம்மளால் இங்கேருந்து ஷிம்கெண்டை சுற்றி பார்த்துட்டு ஏர்போர்ட் போயிட முடியுமா? அதுதான் ஒரு பிக்கஸ்ட் க்வெஸ்சன் மார்க்காக இருக்க போது. வச்சு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதாங்க இந்த ஏரியாவோட முக்கியமான பஜார் ஏரியா வேறு. அப்படியே லைட்டாக சுற்றி வேறு பார்க்கணும். இதை இது ஷிம்கெண்ட் பஸ்ஸா கேட்போம். இந்த ஊரோட ஸ்லீப்பர் பஸ் இதுதாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. லைக் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் உங்களோட இது இருக்குது, கீழே வரும் டிரைவரோட கேபின், அதுக்கப்புறம் லக்கேஜுக்கு மட்டும்தான். இன்னமும் வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே டபுள் பெர்த்து. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்கிள் பெர்த்து மாதிரி தான் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்மளோட அந்த ஓனர் அப்போவே சொன்னார் மினி பஸ் மினி பஸ்ன்னு சொல்லிட்டு. நானும் தான் மினி பஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தேன். நம்ம ஊரில் மினி பஸ்னால் இந்த மாதிரி தானே. இவங்க ஊரில் இந்த குட்டி குட்டி டாக்ஸியை தான் மினி பஸ்ன்றாங்க போல இருக்குது. மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஷிம்கெண்டு. ஸோ வாங்க ஷிம்கெண்ட் எவ்வளோ அப்படின்னு விசாரிக்கலாம். ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருக்காங்க ஷிம்கெண்ட் ஷிம்கெண்ட். 1800 டேங்கேங்க, நம்ம ஓனராக தான் சொன்னார். தேங்க்யூ. ஏறி உட்காந்துட வேண்டிதான். விசிட் நசத் சென்டர். ஐயோ, சென்டர் நசிக்கிட்டு உட்காரணுமா? இருங்க, இப்படியே கரெக்ட் பண்ணி உட்காந்துருவோம். அந்த வண்டி புதுசாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதில் லாஸ்ட் சீட்டு தான் வேக்கண்ட்டாக இருக்குது, மிச்சதெல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. அதாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வண்டியில் இந்த சீட்டு பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த வண்டி ஒன்று ஃபுல்லே ஆகலை. எப்போ இந்த ஃபுல் ஆகி நம்ம எப்போ எடுக்க போகிறான்னு தெரியல. அதுதான் ஓனர் சொன்னார், அப்போவே அவர் சொன்னார்
ஃபுல்லான ஃபுல்லான எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இதுதான் அர்த்தம் போல இருக்கு. நான் மினி பஸ் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லைக் குட்டி குட்டி டாக்ஸியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஓகே டன், இந்த சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், உட்காந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆட் பிரேக்குங்க. நீங்கள் ஒன் எக்ஸ்பெக்ட் வெப்சைட் ஆர் ஆப்பில் நீங்கள் 24/7 கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, ஹாக்கி, டென்னிஸ் இந்த மாதிரி வேரியஸ் கேம்ஸ் லைவாக பார்த்துக்கலாம் உங்கள் மொபைல்லையோ வெப்சைட்லையோ இல்லை ஆப்லையோ. உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் டீமோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க அண்ட் வின் லாட்ஸ் ஆஃப் மணி. ஒன் எக்ஸ்பெக்ட் நியூ ப்ரொமோஷன் படி நீங்கள் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ பெட்டு ப்ளே பண்ணலாங்க, அதாவது நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஃபார் யூர் லாஸ்ட் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், செகண்ட் ஸ்டெப் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும், தேர்ட் ஸ்டெப் நீங்க லாஸ்ட் மணியை ரீஃபண்ட் எடுத்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாம 1xbet ல உங்களுக்கு 100% போனஸ் தராங்க ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் டெபாசிட். சோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டெபாசிட் மேக் பண்ணுங்க. என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கனா 130% போனஸ் உங்களோட அக்கவுண்ட்ல கிடைக்கும். நம்ம ஊர் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 280 ரூபா 290 ரூபா வருங்க டிக்கெட். போயாச்சு, கிளம்பியாச்சு. இங்கே ட்ரெயின் கூட ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. லோவஸ்ட் காஸ்ட் ட்ரெயின் வந்து உங்களுக்கு 570 டேங்க். நம்ம ஊர் பண்ணதுக்கு 100 ரூபா பக்கம் தான் வரும். நல்ல ஆப்ஷன் தான், பட் சரி ஸ்லோ. 4 மணி நேரம் நம்மளால் 2 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டே இருக்காரு. போகலாமா, லெட்ஸ் கோ டு ஷிம்கெண்ட். நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட் சீட் வந்து விட்டு கொடுத்தது நம்மளோட நியூ இந்த ஊர் நண்பருங்க. அவர் வந்து ஷிம்கெண்டில் தான் இருக்காரு. ப்ரோ இங்கப்பா, ப்ரோ சே ஹாய். ஹாய், ஹாய் காய்ஸ். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் ஃப்ரம் ஷிம்கெண்ட். ஸோ நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு அமைஞ்சிட்டார். இந்த பக்கம் இந்த பக்கம் டிரைவர். ஹலோ அப்புறம் வண்டியை 120 லாக் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான். மேட்ரு தெரியல, நீ ஊருக்குள்ள வந்து சரியான டிராஃபிக், எப்படியோ முட்டி மோதி வந்து சேர்ந்தாச்சுங்க ஹைவேக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து வெறும் ரோடு, இந்த பக்கம் தரம் மட்டும்தான் இருக்கு. இங்கே பாருங்க, ஒரே ஸ்ட்ரீட்டு. இந்த ஊர்ல எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கே இந்த ஒரு ரோடு தான்ப்பா. அதான் தரமாக ரோடு வச்சிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நேத்தி நான் இந்த ரூட்ல வரும்போது ஒட்டகம் பார்த்தேங்க. எஸ், ட்ரெயின்லேருந்து ஏதோ காட்டு ஒட்டகம் மாதிரி தெரியுது. பக்கத்தில் எந்த ஹேபிடேட்டும் இருக்கிற மாதிரி இல்லை. காட்டு ஒட்டகம்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது. அதே மாதிரி காட்டு குதிரை அது பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் தூங்கிட்டாங்க, அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான். நானே ஒரு சின்ன கோர்ஸ் போட்டு வந்துட்டேன், ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு இப்போ பிரசாதம் ஏஞ்சி உட்காந்துருக்கு. 120 வண்டி அப்படியே லாக் பண்ணிவிட்டு பாட்டுக்கு போயிட்டுருக்க வண்டி. ஆனால் சத்தியமாக இந்த ஊரில் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுல போர் அடிக்குதுங்க வாழ்க்கையே. எதுவுமே ஒரு இது கிடையாது, ஒரு கட்டு சிங் சங் நம்ம ஊரில் போகிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு, காலை வச்சா தூக்கமே வர அளவுக்கு இருக்குது. இப்படி தான் டிரைவர்லாம் சமாளித்து வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியலப்பா இந்த ஊர்லலாம். எங்கே உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸு, ஃப்ரண்ட்டில் நல்லா வியூஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்து உட்காந்துடாதீங்க, கொதிக்குதுங்க சீட்டு. இங்கே இது இருக்கும் ஷீல்டு, கார்லானா இதை போட்ட அப்புறம் உங்களுக்கு அந்த சூரிய வெளிச்சம்லாம் வேறாம் படாது. பட் இங்கே என்ன கருமம் தெரியல, லைக் டைரெக்டாக சூரியன் இப்போ உச்சியில் இருக்கா, ஃபுல் ரேடியேஷன் இங்கே இறங்குதுங்க. காலுக்கு எல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது, அந்த அளவு கொதிக்குது உங்களுக்கு. முடியலடா எப்பா அப்படின்னு தான் இருக்கு. அப்படியே வந்து எல்லார் காலம் தான், எல்லார் காலம் அப்படியே வந்து கொதி 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 கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஹா, தனியாக எடுத்து அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கு காலம். இல்லை இதாக கொஞ்சம் கூலிங் பண்ணி விடுங்களே. ஏசி வேறு 2 நம்பரில் தான் வச்சுருக்காரு, 4 நம்பரில் வச்சா ஊர் கொஞ்சம் கூலாகும், ஏசியும் இல்லை. இப்போ சரியான சூடு சிம்கண்ட் நோக்கி போக போக. அழகான ஒரு கிராமத்தில் நம்ம கூட உட்காந்த அக்கா இறங்கியாச்சு. இனிமேட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து போகலாம்டா எப்போ. ஆஹா, கதவை சாத்தியா, அதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்து போயிட்டே இருக்கீங்க. இந்த ஊரில் இப்படி தாங்க ஹைவேலையும் இறக்கி விட்டு போயிடறாங்க. ஊர் உள்ளம் கிடையாது, ஹைவேலேருந்து அப்படியே நடந்து போயிடுவாங்க போல இருக்கு. பச்சை பசியன்னா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயில் அதிகமாக. ஊர் சூப்பராக இருக்குங்க பாருங்க, தூரத்தை ஊர்த்துறதுல. ட்ரெயின் ட்ராக்ல எங்கே போகுதுன்னே தெரில. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் என்னால் ஒன்றத்தையும் பார்க்க முடியல. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்திங்களா ரோடு. ஃபைனலி ஒரு 2 மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம் நம்ம ஷிம்கெண்ட் வந்து சேர்ந்தாச்சுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஷிம்கெண்டு, நல்ல ஒரு மாடர்ன் ஊர் தான். பட் அல்மாட்டி அளவுக்கு பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன ஊர் தான் இது. நான் ஏர்போர்ட்டில் கூட கேள்விப்பட்டேங்க, ரொம்ப ரொம்ப புளுக்கியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நைட்டே போய் தங்கினா ஏர்போர்ட் நம்ம ஒர்க்கன்ஸ் மாதிரி க்ளோஸ் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. சரி, நீ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரில நைட்டுக்கு. என்னால் நைட் தங்கிட்டு காலைல போய் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா நம்ம காலைல ஃப்ளைட் வந்து 8 மணிக்கு. ஸோ வந்து நீங்கள் 4:30 மணிக்கெலாம் போய் ஆகணும். இந்த ஊரில் எங்கே 4:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நோ ஐடியா. ஸோ நைட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. த எண்டுங்க,
சிம்கென்டோட டாக்ஸி ஸ்டாண்டில் நம்மளோட பயணம் முடியுது. இதுக்கு அப்புறம் வந்து வெளில போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது. இந்த ஊரில் பஸ் கனெக்டிவிட்டி நம்ம ஊர் மாதிரி சரியாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பெரிய இஷ்யூ இருக்கா, நம்ம போக வேண்டிய இடத்துக்குலாம் ஜாலியாக போயிடலாம். இந்த ஊரில் நம்ம வந்து சமோசா சாப்பிட்லான்னா எப்படிங்க, இவனோட சமோசா ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பேக்கடு சமோசா. பட் வெஜ்ஜுன்றதை புரிய வச்சிடணும், அவ்வளோதான். நம்ம டிரான்ஸ்லேட்டர் தம்பி வேறு இருக்காரு, அவர் வச்சுட்டு நம்ம வெஜ்ஜு சமோசா அப்படியே வாங்கிடுவோம். வெயிட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ யூ சே நோ மீட், வெஜ்ஜு வெஜ்ஜு சமோசா, பொட்டட்டோ பொட்டட்டோ சம்சா சம்சா பொட்டட்டோ சம்சா. முதல்ல இவருக்கே எனக்கு புரிய வேணும்னு நினைக்கிறேன். சரி தலைவா, நான் டேரெக்டாக பேசிக்கிறேன். கர்த்தோஸ்கா பொட்டட்டோக்கு வந்து இந்த ஊர் பொத்தட்டோ கர்த்தோஸ்காவான் கர்த்தோஸ்காவான் கர்த்தோஸ்கா படா புரிய வச்சாச்சு. ஸோ இந்த ஊர் பொட்டட்டோன்றது கர்த்தோஸ்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்மாட்டியில் 300, இங்கே 200 தான். இங்கே எல்லாமே விலை கம்மியாக இருக்குது அல்மாட்டியை விட. ஸோ திஸ் இஸ் வெஜ்னோ வெஜிடேரியன், திஸ் இஸ் வெஜிடேரியன். தேங்க்யூ, 200 வாங்கிட்டு போகலாம். எப்பயுமே நான் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ஊருக்கு போனாலும் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. பட் இன்றைக்கி நான் வாங்கிட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சட்ட சிக்கலில் இருக்கேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைன் டிக்கெட்டு, அந்த பக்கி போய் வெறும் வந்து 5 கிலோ தான் ஒரு ஆளுக்கு தரோம். ஏய், 5 கிலோவில் என் லேப்டாப்பே முடிஞ்சு போய்டுனான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ போட்டிருக்கேன். அதுக்கே கிட்டத்தட்ட வந்து லைக் ஒரு $30 எக்ஸ்ட்ரா. இதே நீங்கள் ஒரு செக்இன் பேக்கேஜ் எடுக்கணும்னா $88 எக்ஸ்ட்ரா. $88 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட வந்து 6000-7000 தாண்டோம். அதுக்கு நம்ம ஊர்லேயே சூப்பராக பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு வெளிநாட்டெலாம் போனீங்க, இந்த பட்ஜெட் ஏர்லைன்லாம் வேணாங்க. அவன் ஒன்றும் கம்ஃபர்ட்டும் தரமாட்டான், சீட்டும் தரமாட்டான், சாப்பாடும் தரமாட்டான். அதாவது ஒரு ஜாலி ட்ரிப்பாக போகிறீங்கன்னா பட்ஜெட் ஏர்லைன்லாம் போகாதீங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ என்னால் வீட்டுக்கு கூட எதுவும் வாங்கிட்டு போக முடியாது. நாளைக்கு நான் போய் டெல்லியில் போய் தான் வாங்கணும். ஸோ அதான் ஒரே ஒரு வழி, இப்போதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இவங்கள வேறு நம்பி வாங்க முடியாதுங்க. ஆசையாக ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு போவோம், கடைசியில் பார்த்தா உள்ளே இனிக்கும். சத்தியமாக இந்த மாதிரி பூ போட்ட சிப்ஸ்லாம் இங்கே வாங்கிடாதீங்க. ஆசையாக நான் வாங்கிட்டு போனேன், நல்லாயிருக்க போதுடா டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சாப்பிட்டு பார்த்தா ஒரே இனிப்பு. இங்கே இருக்கிறவங்கலாம் லைக் வந்து இனிப்பதை ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. முன்னாடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு 2600 தான் இருக்குது, கண்டிப்பாக கேஷ் எடுக்க தேவைப்படும் அப்படின்னு தேவைப்படுது. ஏன்னா இப்போ எனக்கு லைக் ஏதாவது நல்லா லோக்கலாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம கிட்டே இப்போ இருக்க கேஷ் பேலன்ஸ் வெறும் வந்து எவ்வளோனா 960 மட்டும்தான். அதில் 500 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அந்த ஞாபகார்த்த காசு. ஸோ அதனால் நம்ம ஏடிஎம்மில் எடுத்து தான் ஆகணும். பார்த்துக்கலாம், ஒரு 2K எடுத்தால் பக்காவாக முடிச்சிக்கலாம் நம்ம இந்த ட்ரிப்பை. இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு சரியான கலெக்ஷன் இருக்குங்க. ஆம்பளைங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன் வச்சா முதல் இடம் இங்கே தான் பார்க்குறேன் பாயப்பா. ஹலோ 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 அஜய், எஸ் இந்தியா, குட் பாய். ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க, அதுவே பெரிய அதிசயமாக இருக்குது. நம்ம இப்போ ஆம்பளை கலெக்ஷன் முடிச்சுட்டோம், இப்போ நம்ம வந்து பொம்பளை கலெக்ஷன் என்ட்ரு ஆகிற போல் இருக்குது. வின்டர் கிளாத்ஸில் இப்போவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1-2-3 வின்டர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, பயங்கர குளிர், 20-25 வரைக்கும் போகுமா. அதனால் வின்டர் க்ளோத்ஸ்லாம் பயங்கரமாக தேவை. நீங்கள் டிசம்பர் மாதம்லாம் வரா மாதிரி பிளான் இருந்தால் ஹெவி ப்ரிகாஷன்ஸோடு வாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வின்டர் க்ளோத்ஸ்லாம் உங்களுக்கு இங்கேயே விற்கிறாங்க, அதேமாதிரி ரேட் கொஞ்சம் அதிகம், பட் ஓகே தான். ஏன்னா இவங்க ஊர் குளிர் இவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ஊரில் வாங்கினுட்டு அப்புறம் செட் ஆகலாம் பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. பாருங்கள் எத்தனை லேயர் ஆஃப் லேயர் லேயர் லேயர்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அம்புட்டு குளிர் இந்த ஏரியாவில். நீங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோலாம் வந்த அப்புறம் நீங்கள் டிசம்பரில் வர மாதிரி பிளான்ஸ் இருந்தால் இங்கே வந்து நீங்கள் வந்து வின்டர் கிளாத்ஸ் எடுத்துக்கலாங்க. சிம்கென் தான் வந்து இறங்குவீங்க எப்படி இருந்தாலும். ஸோ சிம்கென் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பின்னாடி பாட்டிக்கிட்டது இவங்க ஃபேவரட் சோளம் வாங்கியாச்சுங்க. அல்மாட்டி கம்பேர் பண்ணால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இங்கே விலை கம்மிங்க. அல்மாட்டி விட மினிமம் 100 50 ஒரு விலை கம்மி. இது வந்து அல்மாட்டியில் 300-350 விற்பாங்க, இங்கே வெறும் 200 தான். சில இடத்துல 250 விற்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்லா பட்ஜெட்டாக ஜாலியாக வாழலாம் நீங்கள். பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இது விலை அதிகம் தான். 250 உங்களுக்கு நம்ம ஊர் காசுக்கு 50 வந்துடும். ஒரு சோளம் 50 நம்ம ஊரில் 30 வாங்கினாலும் வாங்க மாட்டோம். ஆனால் சுட சுட நல்லா சூடாக கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் யூசேஜ் தான் இவங்க ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க, அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்னடா ஒரு பக்கத்தில் ஓவர் கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா தங்க கிடையாங்க. இந்த ஊரில் என்ன தங்கம் ஃப்ரீயாக தராங்களா, இவ்வளோ கூட்டமாக இருக்குது எங்கிட்ட பார்த்தாலும். ஆத்தாடி சரியான கூட்டம் இங்கே இந்த தங்க கடையில், அங்கே எண்டு வரைக்கும் இருக்குது. சும்மா அப்படியே ரவுண்டு போயிட்டு வரலாம். இங்கே வர கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பாருங்கள். அப்படிங்க ஒரு ஏடிஎம் இருக்குது, 1000 தரமாட்டானுங்க, 2000-3000 எடுக்க சொல்லுவான். 1000 வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊருக்கு காசு 1000 எடுத்தால் நம்மளுக்கு இன்றைக்கி பக்காவாக இருக்கும், இல்லைன்னா 2000 தான் எடுத்தாகணும். ஏ சூப்பர், 1000 டேங்கே மட்டும் கொடுத்துருக்கான். வேற மாதிரி சார்ஜ் கிரிஜ் எதுவும் போட்டுறாதரா,
இதுவே ஒன்றுமே வேல்யூவே இல்லாத போனோம். 200 ரூபா பக்கம் தான் வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஏடிஎம் விட்ராயல் சார்ஜ்னு ஒரு 200 ரூபா போட்டு விட்டானா ஃபன் ஆகி போய்டும். பார்க்கலாம், மெசேஜ் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ டெபிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தங்க கடை போதுங்க. ஹலோ, வெரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன், கோல்ட், ஓகே, சூப்பர், தேங்க்யூ. அருமையான மக்கள், நம்ம இங்கே மார்க்கெட்டில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு ஹோட்டல் பார்த்தோங்க. இங்கே விசாரிச்சு பார்த்து இங்கே ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும், இங்கே கசாய் கூடது அப்படின்னா இங்கே அதான் இங்கே ஒரு அக்கா நம்மளுக்கு இருக்காங்க காட்டுறதுக்கு. என்ன அழகாக பிளேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நேம் பீஃப் ஸ்டேக்ஸ், ஓகே. பாஸ்தா, அப்புறம் ரைஸு, குருமா, அதோட ஒரு ஆம்லெட்டு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஐட்டோங்க. திஸ் இஸ் லைக் கசாக் ஃபுட். பார்க்கவே வெரி டேஸ்டி, ஓகே, லுக்கிங் குட். உள்ளே போய் நான் பார்க்குறேன், அவங்க இவ்வளோ அழகாக பிளேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த ஏரியாவில். ஸோ லைக் ஐ எம் வெஜிடேரியன், ஐ கான்ட் ஈட், பட் ஐ வில் சி. அவளுக்கு எதுவும் புரிய போகிறது இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஊர் அரிசி உங்களுக்கு சொன்னால ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் போல் இருக்குது. இது வந்து பெரிய இடத்துக்கு இவங்க சர்வ் பண்ணுறாங்க போல். ஏன்னா லைக் அவங்களோட ப்ரெசன்டேஷன் பிளேட்டிங்கே வந்து பயங்கரமாக இருக்குது பாருங்க. யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தால் டிரான்ஸ்லேட்டர் கேட்டு பார்ப்போம் இந்த ஏரியாவில். சரியான ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கடையில். நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் நம்ம ஓசியில் சாப்பாடு கேட்குறோன்னு நினச்சிட போகிறாங்களோன்னு. அது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். அவுட்டுக்கு வந்தாச்சுங்க மார்க்கெட்டுக்கு. ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வித் ஃபுட்டோட. இங்கே இருக்க ஃபுட்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஹாஸ்டல் ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்த்தேன், ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி நக்கிக்கிட்டே இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான். இந்த கடை ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. நேபாளிஸ் போடுறதுக்கு மட்டுமே ஒரு கடை, அதாவது இங்கே விரலுக்கு பெயிண்ட் அடிப்பாங்களே அதுக்கு மட்டும் ஒரு கடைங்க. நம்பதில் அதை பார்லரில் பண்ணி நான் பார்த்துருக்கேன், பட் அதுக்குன்னு ஒரு கடை போட்டிருக்கிறது இதான் முதல் தடவை நான் பார்க்குறேன்யா. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் போல் நிறைய பேருக்கு. இப்போ இங்கே நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கடை வந்துச்சு, வேற மாதிரி சூப்பர் பா. 150 ரூபாலேருந்துலாம் இருக்குது. நம்ம ஊர் காசு லைக் 25 ரூபாலேருந்து இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது. வந்தால் நக்கிட்டு போயிட்டுருக்கலாம். ஆ யா யா வாங்க. வெண்ணிலா ஒயிட்டு. ஆ எல்லாமே வந்து இங்கே வந்து கசாக் மணியில் தான் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா மாதிரி இவங்க டாப்பிங் வேறு வச்சுருக்காங்க. வேணா நீங்கள் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம்லோட யூனிக்னு கேட்காதீங்க, அடிக்கிற வெயிலுக்கு ஜாலியாக தான் இருக்கும். 25 ரூபா ஐஸ்கிரீம்னாலும் எவ்வளோ கலைநயத்தோடு பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வெயிலில் போனால் உருகிடும், மறுபடியும் நகை கடை உள்ள போயிடலாமா அப்படின்னு பார்க்குறேன். நம்மளுக்கு நீ நகை கடை தான் வந்து இங்கே ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வெயிலுக்கு. எஸ் குட், பட் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம ஊர் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. இந்த ஷிம்கெண்ட் ஊரில் உங்களுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஜஸ்ட் இது ஒரு டிரான்சிட் ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் வந்து கம்மி வில ஃப்ளைட்டில் இறங்கிட்டு அடுத்த ஊருக்கு அப்படியே போகலாம், அவ்வளோதான். மிச்சப்படி இங்கே வந்து லைக் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ஹிஸ்டாரிக்கல் சைட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பெரும் ஒரு 4-5 பார்க் வச்சுருக்காங்க, அந்த பார்க்குக்கு ஒரு 3 அர்த்தம் இருக்குது. அதனால் இங்கே பக்கத்தில் அபே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, அதுக்கு தான் வழி கேட்டிருக்கேன் எப்படி போகிறதுன்னு. நேராக போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் முட்டுமா, அந்த ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து பஸ்ஸுக்கு நின்னா பஸ் ஏறி நேராக ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதானா. ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். இந்த டெல்லியவும் கசகசனையும் கனெக்ட் பண்ணுற இந்த பட்ஜெட் ஏர்லைன் பயவுள்ள ஒழுங்காக எதாவது நல்ல ஊரில் கனெக்ட் பண்ணலாம்ல. அல்மாட்டி அந்த மாதிரி ஊரில் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, ஜாலியாக பார்த்தோமா ஏறி போனோமான்னு இருக்கலாம். ஸோ இந்த ஷிம்கெண்டில் அவங்க ஏன் கனெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி இதான் இருக்கலையே இந்தியாவுக்கு நியரஸ்ட் பாயிண்ட்னால கம்மியோட ஃப்ளைட்டு இங்கே விட்டுட்டு அவங்க இருக்குது. அதுலேயும் ஏகப்பட்ட கோல்மாலுக்கு இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு நானே நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம இந்தியா ரிட்டர்ன் போகிற வீடியோவில். ஏன்னா லைக் பேருக்கு தான் பட்ஜெட் ஏர்லைன். நீங்கள் லக்கேஜே இல்லாமல் ட்ராவல் பண்ணால் அது பட்ஜெட் ஏர்லைன், இல்லைனா நார்மலாக ஒரு ஏர்லைனில் எவ்வளோ செலவு பண்ணிங்களோ அந்த செலவு வந்துடும். என்ன இருக்கோ இல்லையோ, இந்த ஊரில் பியர் ரொம்ப ஃபேமஸுங்க. சாதா பொட்டி கடையில் கூட அந்த ஹோல்சேல் பியர் விற்கிறாங்க. இங்கே எல்லாம் பியர் வந்து டின்னில் எடுத்துகிட்டு வராங்க. இவ்வளோ அவ்வளோ பேர் அண்டால் எடுத்துகிட்டு வந்து அது பேர் வந்து பியர் ஃபார்ம் அப்படின்றாங்க. அதை இங்கே நம்ம சோடா கூட மிக்ஸ் பண்ணி பியராக தராங்க. பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியாவில் பியர் கல்ச்சர். ஏதோ லைக் ஸ்டேட்ஸுக்கு போன மாதிரி இருக்குது. அங்கே தான் இந்தளவுக்கு பியர் பார்த்துருக்கோம், அதாவது கேள்விப்பட்டிருக்கோம். நேரம் மேலே நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வந்து அபே பார்க், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே பார்க், இது ரெண்டுத்துக்கும் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட்டு உங்களுக்கு இங்கே. எலும்பா இது, இந்த ஊரில் எலும்புல என்னடா இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. பார்த்தாடி எந்தா சண்டியாக இருக்குது. அபே பார்க் பைபார்க். ஆ பஸ், ஓகே, தேங்க்யூ.
எடுத்தோடனே பஸ் வந்துச்சு. இந்த ஊரில் எவ்வளோன்னு தெரில, பஸ்ஸு ஏறி பார்த்தா தான் தெரியும். மேபி 70-80 கேட்டுட்டு சொல்கிறேன். இந்த ஊரில் பஸ்ஸு 100 ரூபாங்க, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18-20 ரூபா வரும். 70, 100, 150, அதாவது சிட்டி பெருசாக பெருசாக உங்களுக்கு வந்து பஸ்ஸோட ரேட் அதிகமாகிட்டு இருக்கு, அதே கணக்கு. இந்த ஷிம்கெண்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா பழமையான ஊர் தாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்காக இந்த ஊரில் நிறைய மானியூமெண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய போராட்டம்லாம் நடந்திருக்கு. என்னப்பா இண்டிபெண்டன்ஸ்ன்னு கேட்குறீங்க, சோவியத்லேருந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுங்க. சோவியத்லேருந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 91 அந்த காலத்தில் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போது என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கம்பேரிசன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5-6 கண்ட்ரி உங்களுக்கு சோவியத்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. அதில் மெயினான 4 கண்ட்ரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசகஸ்தான், அசர்பைஜான், ஜார்ஜியா, அதுக்கப்புறம் வந்து உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த கண்ட்ரிலாம் வந்து லைக் இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்குது, யார் நம்பர் ஒனில் இருக்கா டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அசர்பைஜான் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கசகஸ்தான் எல்லாம் கூட வரும். பட் எல்லாமே பார்க்க ஆல்மோஸ்ட்டு ஈக்குவலி டெவலப்டு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா லைக் அசர்பைஜானையும் கசகஸ்தானையும் நீங்கள் சைஸில் கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து யானை பசிக்கு சோளம் புரிய மாதிரி. எந்த ஊர்லேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஷிம்கெண்டில் நான் பழங்காலத்தான் சோவியத் வண்டியில் நிறைய பார்க்குறேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ரொம்ப ஓல்டு ஓல்டு கார்ஸ்லாம் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரோட்டுக்கு நடுவில் பார்க் வச்சுருக்காங்க. இதனடா அக்கா போகிறா இருக்கு அப்படின்னு. இது லைக் இது ஹைவேலாம் கூட கிடையாது, நார்மல் ஊருக்குள்ளே போகிற ரோடு. பட் அங்கிட்டே பார்க்கெலாம் வச்சுட்டு தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆப்போசிட்டில் நமஸ்தே இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. ஏய் சூப்பர்ப்பா, இந்த ஏரியாவில் கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஜாலியாக போய் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து ஏர் இந்தியாவோட சிம்பிள், அதை தூக்கி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. காப்பி ரைட்ஸ் கிளைம் கொடுக்கணும் போல இருக்கு இவங்களுக்கு. நான் இண்டிபெண்டன்ஸ் டே பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது நடந்து போயிட்டுருக்கேங்க. போகிற வழி அவ்வளோ ஒய்பியாக இருக்குது. லைக் ஈவினிங்ஸ்லாம் வந்தால் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். ஏகப்பட்ட ஃபுட் ஸ்ட்ரீட்ஸு நம்ம அல்மாட்டியில் பார்த்தோம்லாம் அந்த மாதிரி. லைக் இது வந்து ஒய்பிங் ஸ்ட்ரீட்டு போல் இருக்குது. எல்லாம் குஜால்ஸாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால தான் இங்கே ஈவினிங் இருக்க முடியாது. ஈவினிங் இருந்து அந்த ஈவினிங் ஒய்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லைக் மேக்ஸிமம் 6-7 o'clock வரைக்கும் நான் சிட்டியில் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேராக 12:30 பஸ்ஸை பிடிச்சி ஏர்போர்ட் போகணும். எஸ் இங்கே ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு டைரெக்ட் பஸ் இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் இன்டர்நெட் மட்டும் கிடச்சா அது எங்கேருந்து இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யாண்டெக்ஸ் ஆப்பு மொத்தத்தையும் உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். லைக் நீ எங்கெங்கே போய் நிற்கணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து யாண்டெக்ஸ் ஆப் தான் வந்து உங்களுக்கு கிங்கு. கூகுள் வந்து இங்கே டம்மி தான். வேறு மாதிரிங்க, என் பச்சி சொன்ன மாதிரியே இங்கேயே 12:30 பஸ் வருது. நம்ம இங்கே தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்கு போகிறோம். இதே லொக்கேஷனில் நம்ம 12:30 பஸ் இருக்குது. அதனால் இஷ்யூவே இல்லாமல் ஜாலியாக நம்ம பஸ் ஏறி போயிட்டே இருக்கலாம். குட்டுப்பா, இடத்த பார்க்குறோம், 12:00 ஏறுறோம், நேராக ஏர்போர்ட்டு போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஷிம்கெண்ட் ஒன்றும் லைக் அல்மாட்டி மிச்ச ஊர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லைங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ் எல்லாமே தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே வந்து டக்காக மெயின்டைன்டு அப்படிலாம் எதுவுமே இல்லைப்பா இந்த ஏரியாவில். ஸோ அது ஒரு விஷயம் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இப்போ இன்பர்ஃபெக்ட் தான் பிடிக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் போர் அடிக்கும்டு. நம்ம அல்மாட்டியில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 கிட்டத்தட்ட 446 ரூபா கொடுத்தாங்க. பட் அங்கேக்கும் இங்கேக்கும் எக்கச்சக்க டிஃப்ரென்ஸு, லைக் எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் ஷிம்கெண்ட் வந்து இறங்குனீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க. லைக் ஒரு ஏதோ ஒரு பேங்க், ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி எக்கச்சக்க ரேட்டு தராங்கங்க. லைக் பார்த்தீங்கன்னா 456 ரூபா தராங்க ஒரு USDக்கு. நம்ம வாங்கினதை விட 10 rupees எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த ஊர் காசுக்கு 10 எக்ஸ்ட்ரா. ஸோ ஒரு நல்ல லாபங்க. லைக் நீங்கள் 1 ரூபாய்க்கு 10 அதே நீங்கள் 100 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், 1000 1000ன்றது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட வந்து 2200 ரூபா. ஸோ அதனால் லைக் நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், ஒரு சரியான வேல்யூ தராங்க. ஸ்பான்சர்லாம் இல்லைப்பா, ஃபஸ்ட்டு ரோட்டில் போகும்போது பார்க்குறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். எங்கள் ஷிம்கெண்டில் சிட்டி சென்டரில் இருக்க இந்த மானுமெண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பட் பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கசாக் மொழியில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு டீப்பாக இன்டர்நெட் இல்லைனாலே நல்லா கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியல. மேபி ஏர்போர்ட் போயிட்டு செக் பண்ணி சொல்கிறேன் இது என்ன மானுமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு பின்னால் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பார்க் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் அது சம்மந்தமாக தாங்க இருக்குது. ஸோ இந்த மானுமெண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் சம்திங் ரிலேட்டடாக தான் இருக்கும். மேலெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒன்று தான் இருக்குது. நம்ம போக வேண்டிய இண்டிபெண்டன்ஸ் டே பார்க் லைக் இதுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு, படிக்கட்டில் அப்படியே ஏறி போக வேண்டிதான். இவங்க எதுக்காக இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முக்கியமான காரணம் அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்காக தாங்க. சோவியத் யூனியனில் இதுக்கெல்லாம் பவர்ஃபுல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா.
பட் ரஷ்யாவில் அவங்க ஃபாலோ பண்ண அந்த மதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம், என்னது ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன். பட் இந்த ஸ்டான் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்க்ளூடிங் அசர்பைஜான் வந்து உங்களுக்கு என்ன மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம். ஸோ அவங்க அந்த கிறிஸ்டியானிட்டி இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இங்கே முஸ்லிம்மான் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாமல் இருந்ததுனாலேயே அவங்க ரொம்ப காண்டாகி சோவியத் யூனியன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ரெயின்போலாம் வருது. ஸோ சோவியத் யூனியன் பிரியறதுக்கான மெயின் காரணம் மதம் தான். இந்த மதம் எத்தனை நாட்டை தான் பிரிக்க போகுது அப்படின்னு தெரியல எனக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு இதே தான் காரணம், லைக் எல்லாத்துக்கும் அதே தான் காரணங்க. ஒன்றே ஒன்று மதம். அல்மாட்டிலாம் பார்த்துட்டு இந்த ஊரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை என்னலே இது, அங்கிட்ட அப்படி இருக்குது, இங்கிட்ட இப்படி இருக்குது அப்படின்னு தாங்க இருக்குது. எவ்வளோ அசுத்தமாக இருக்குல்ல இந்த ஊர். இந்த பியூட்டிஃபுல் ஸ்கொயரில் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்கெட்டில் தங்குறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு லைக் செம ஒய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்டல்லேருந்து கிடைக்கிற வியூவை மட்டும் ரசிங்களா. அங்கே ஒரு மானுமெண்ட்டு, ஸ்ட்ரெயிட்டான ரோடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தரமாக இருக்குது. மேபி லைக் இங்கேயே ரொம்ப பக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு, ஏன்னா நான் மேப்பில் பார்க்கும்போது கூட இந்த ஏரியா தான் காட்டிச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சிட்டி விட்டு அவுட்டரில் இல்லை போல். எல்லோரும் சொன்னது வந்து அந்த அபே பார்க் போக சொல்லிதாங்க, அது செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்குமா. பட் எனக்கு ஜஸ்ட் ஒரு பார்க் தானே, அங்கே போகிறதுக்கு பதிலாக லைக் ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ ஒரு இடத்துக்கு போனால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே பார்க்குக்கு வந்தோம். நம்ம மேலே தொங்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு வந்து கசகஸ்தானோட கொடி. இந்த பார்க் ஏதோ மலை மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஹைட்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து கஜாகஸ்தான் மேப்பு, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இருங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே இருக்கோங்க, இங்கே தான் ஷிம்கெண்ட் இருக்குது, லைக் எண்ட் ஆஃப் கஜாகிஸ்தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்தியா ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருந்தோம், பாக்கு அங்கே இருந்தோம். அங்கேருந்து இதுதான் காஸ்பியன்சி, இதை கடந்து இந்த பக்கம் இது ஊர் பேர் வந்து அக்டோ அப்படின்றாங்க. இந்த அக்டோவில் ஷிப்பலியாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு லாங்கஸ்ட்டு ட்ரெயின் ஒரு 50 hours எடுத்து இங்கே அல்மாட்டி வரலாம் தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள், செம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கஜாகஸ்தானில் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ஊரில் 100 hours போகிறதுக்கு உங்களுக்கு 4 hours ஆகுங்க. இந்த டால்கோ ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ் எடுத்தாலே மினிமம் 1 day மேலே ஆகும். ஸோ நீங்கள் அதுபடி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. ரொம்ப ஏர்லியாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நம்ம போகிறோம்ல பட்ஜெட் ஏர்லைன், அதுலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக டிக்கெட்ஸ் கிடைக்குதுங்க. லைக் 53 USD உங்களுக்கு வந்து ஒரு சிட்டியில் 100 USD நீங்கள் ஃப்ளை பண்ணலாம். ஸோ அதான் பக்கா பிளான் பண்ணி வந்து சேர்ந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கம்மி வழியிலே இந்த ஊரை முடிக்கலாம், இல்லைன்னா செம்மையாக செலவாகும் கண்டிப்பாக. உங்களுக்குலாம் அந்த கேள்வி இருக்கும், ப்ரோ கஜாக்குக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஏர்போர்ட் போகிற வழியோ இல்லை ஏர்போர்ட் போயோ வந்து சொல்கிறேங்க, கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அல்மாட்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதை தவிர மிச்சதெல்லாம் லைக் அந்தளவுக்கு பெருசாக செலவாகலை. சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக. சென்ட்ரல் மானுமெண்ட்டுக்கு வந்தாச்சு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குல்ல, கூப்பிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து நக்கோஸ்லேருந்து வந்திருக்காங்களாம். ஏன் ப்ரோ லைக் 3 cities பார்த்துட்டு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கஜாகிஸ்தான்லேருந்து. இப்போ உங்கள் ஊர் ரொம்ப பெருசுப்பா, நீங்கள் எங்கேருந்து கஜாகிஸ்தான் கேபிட்டல் இருக்குல்ல அந்த அஸ்தானா அங்கே போகணுன்னா இல்லை ட்ரெயினில் கிட்டத்தட்ட 22 hours ஆகுங்க. நம்ம டெல்லி ராஜதானி போகுதுல 28 hours அந்த மாதிரி ஒரு சிட்டியும் அவ்வளோ அவ்வளோ தூரத்தில் இருக்குது. நீங்கள் ஃப்ளை பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஃப்ளை வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணால் கம்மி ரேட்டு, இப்போலாம் பிளான் பண்ணால் சரி ரேட்டாக இருக்குது. அதனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரஷ்யா மாஸ்கோலாம் போகும்போது அஸ்தானா கவர் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கேயும் டிரான்ஸிட் போட்டால் செம கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கும். உங்களுக்கு ரஷ்யா போனனால நீங்கள் கஜகஸ்தான் வந்து போகலாங்க, செம்ம பட்ஜெட்டில் நீங்கள் போய் சேர்ந்துடலாம். லைக் இங்கேருந்து மாஸ்கோ ரஷ்யா இருக்குல்ல அதுக்கெலாம் ஃப்ளைட்டு 3000-4000 கிடைக்குது. அப்படியே என்னடா சொல்கிற அப்படின்னு தான் கேட்குறீங்க. எஸ் கூடிய சீக்கிரம் நம்ம ரஷ்யா போகலாம். ரெகுலராக வீடியோ பார்க்குறேன்னா உங்களுக்கே தெரியும், சூரியனை பார்த்து டைம் சொல்லுங்கள் பாப்பா இப்போ என்ன மணி இருக்குன்னு. நிறைய பேர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, மணி இப்போ வந்து கிட்டத்தட்ட 6:30 ஆக போகுதுங்க. அதெல்லாம் அப்படி தான், 9:30 தான் உங்களுக்கு வந்து இருட்டும். ஸோ அதனால் சூரியன் நல்லா பிரைட்டாக இருக்கே, பகல் நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஆல்ரெடி 6:30, நம்ம அப்படியே வெளில போயிட்டு 12 hours பிடிச்சா ஏர்போர்ட் போகிறதுக்கு பக்காவாக இருக்கும் டைம். மேபி இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து சில் பண்ணிட்டு அப்படிங்கே வந்து கிளம்பலாம். நம்ம ரிட்டர்ன் கிளம்பியாச்சு, ஒரு 10 minutes உட்காந்துட்டு 0 money back சேலஞ்சில் இப்போ நம்மக்கிட்ட 762 இருக்குங்க. ஸோ இப்போ அந்த காசில்
100 ரூபா அந்த பஸ்ஸுக்கு போய்டும். ஸோ மிச்சம் இருக்க 662 ரூபா நம்ம கீழே போய்ட்டு செலவு பண்ணிட்டு போனோம். 500 ரூபா மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஓகே, ஸோ கீழே போய்ட்டு 2 சோளம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கினா மணி பர்ஃபெக்டாக காலியாயிடும். திஸ் இஸ் குட். ஒரு குடும்பம் நம்மக்கிட்ட சும்மா கேள்வி கேட்டுருந்துச்சு, அவங்ககிட்டே கொஞ்ச நேரம் இன்டர்நெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிறவங்களாம் லைக் அவங்க ஃபேமிலி கூட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவர் தான் நம்ம தலைவர். ஹலோ ஹலோ கஜகஸ்தான். வி லவ் கஜகஸ்தான். ஸோ அவங்க குழந்தைங்களாம் அங்கே இருக்கு, லைக் 3 குழந்தைங்க, அம்மா அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நெட் யூஸ் பண்ணிட்டு மேப் பார்த்துட்டு கிளம்பலாம் இங்கேருந்து. வெல்கம் வெல்கம். நோ ட்ரிப் ஓவர். திஸ் இஸ் பாய் பாய் கஜகஸ்தான். This is bye bye Kazakhstan. Bye bye. Bye bye. I'm so emotional. It's okay. You eat. Bye bye. Bye. Okay. Bye ma'am. Bye. Thank you. Keep Thank you so much. Emotional. I love like these kids. Ima sama cute inga ivanukku ella oorum travel pannu aasaya. All the best. You will travel everywhere, okay? Yes. Okay. Bye bro. Bye. Thank you. Thank you. Good bye. Luck. Good luck. Say to your husband also bye. Good luck. Bye bye. Sama cute kulanda. ஸோ 250 டேங்கேக்கு ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் ஏதாவது ஜூஸ் அடிக்கலாம் இருங்க. இது மோராக இல்லைன்னு தெரிலங்க. ரைஸ் பீர் மாதிரிலாம் ஒன்று வச்சிட்ருக்காங்க. இது என்னது, வாட் இஸ் திஸ்? என்னடா குழந்தை வாய் வந்து இதோ மாதிரி இருக்குது. இங்கேல ஒரு அருமையான விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க என்ன மொழி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, இங்கிலீஷில் பேசணும்னு புரிய போகிறது இல்லை, அதனால் நான் இப்போலாம் தமிழ்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இது என்னது, என்னது இது, மோரா? சத்தியமா நான் தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்தையும், எப்படியோ மொழியில் தான் பேசுகிறோம். ஸோ அதனால் ஓப்பன் 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 மோரா இருந்தால் ஒன்று வாங்கிக்கலாம், தாகமாகத்துக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு திறக்கிறாப்புல, தொடடா அம்பி வேகமா. அர்னால் சீக்கிரம் என்னடா அர்னால் இவ்வளோ நேரம் ஆக்குற போ. சோ நீங்கள் இங்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா தமிழ்லேயே பேசலாம், அவங்களுக்கும் புரியாது நமக்கும் புரியாது. அவங்க கசாயில் பேசுகிற, நான் தமிழில் பேசுகிறேன், அவ்வளோதான். மோரா? ஸோ 1 மினிட். கூ இது மாதிரி போல இருக்கு, கஞ்சி மாதிரி ஏதோ ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சாப்பிட முடியாது நம்மளால. இப்போ கையில் கடைசியாக ஒரு 250 ரூபா இருக்குங்க, அதுக்கு ஒன்றுமே கிடைக்காதரா இங்கே அப்படின்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். படிவா சொல்கிற மாதிரி அதெல்லாம் பொத்தாதேரா, எதையா தேடுவோம். வாங்க அந்த கடையில் ஒரு சம்சா கடை இருக்குது, போய் ஒரு சம்சா வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வி வில் கோ ஃபார் 1 மோர் ஐஸ்கிரீம். எப்படிலாம் காசை காலி பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆகட்டும், சாப்பிட்டுட்டே கிளம்புவோம். நம்ம முதல்ல சாப்பிட்டதை விட குவாலிட்டி குவான்டிட்டி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. யா குட். ஒன்று 100 ரூபா பாக்கி இருக்கு, தேடி போகலாம் வாங்க. இதே அந்த ஷார்ட்ஸில் போடுவாங்களே, 500 ரூபா வச்சுக்கிட்டு அமைச்சிக்கிற இல்லைன்னு சாப்பிட்றது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்குது. 100 ரூபா கடைசி காசு என்ன வச்சுருக்கீங்க? 100 ரூபா லாலிபப் வாங்குவோமா? ஃபைனலி கிடச்சிருச்சு. இவங்களுக்கு இங்கிலீஷே தெரியுது. யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? தட்ஸ் குட். ஸோ இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஒரு பொட்டேட்டோ வாங்கி மொத்த ஃபைனல் காசை காலி பண்ணிட்டு நிம்மதியாக வண்டியில் ஏறுறோம் இப்போ. தட் குட். பஸ்ஸும் பக்கம் வந்துருச்சு. 12 ஒரு கடி சமோசா ஒரு புடி ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு சம பக்காவும் அமைச்சு கொடுத்துங்க. பஸ்ஸும் கிடச்சிருச்சு கரெக்டாக. இங்கேருந்து ஒரு 35-40 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட் போய் ரீச்சாவே. சிங்கிள் பஸ் தான், 20 ரூபா டிக்கெட் தான், 100 ரூபா கொடுத்தாச்சு. நம்ம ஊர் பண்ணது 20 ரூபா. ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் வாங்க. மிச்சத்தான் ஏர்போர்ட் போயிட்டு பேசுவோம். கொக்கா மக்கா சரியான டிராஃபிக்குங்க, வண்டி ஆமாம் மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கு. சரி நான் இந்த நேரத்தில் வந்து வெட்டியாக உட்காந்துருக்கு போல கணக்கு போட்டு பார்த்துட்டேங்க எவ்வளோ மொத்தமாக செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேஷாக வந்து சேஞ்ச் பண்ணது $70, அது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5800 சொச்சம் வரும். அது இல்லாமல் நான் வந்து கார்டில் அந்த விஞ்சு கொண்டு பே பண்ண 1200, அது இல்லாமல் 700 சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட 12000 ரூபா வந்துருச்சுங்க. வெறும் 6-7 நாளில் 12000 ரூபா செலவு. என்னை பொறுத்தவரைக்கும் லைக் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு பேக் பேக்கிங் ட்ரிப்புக்கு. 11-12000 ரூபா அதுவும் பெருசாக நான்வெஜ் சாப்பிட்ல, வெஜிடேரியன் சாப்பாடு அதுவும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ காசுனா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கஜாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. நம்ம அவங்க என்னதான் அவங்களோட பண வேல்யூ வந்து நம்ம வேல்யூவோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் செலவு அதிகமாக தான். நீங்கள் இந்தியா இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் டூர் பண்ணியிருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். கஜாக்கும் உஸ்பேக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உஸ்பேக்கோட கஜாக் வரது வந்து சம ஒர்த்து. அல்மாட்டிலாம் லைக்
அப்படிப்பட்ட ஊர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. செலவு மேபி லைக் இந்தியாவோட உங்களுக்கு ஒரு 25% 30% எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா லைக் இங்கே வந்து ஒரு சோளத்தோட விலை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் 70 ரூபாய் தான் விற்கிறாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. அதுபடி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. இவ்வளோ தான் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். மேபி லைக் உங்களுக்கு கசாக் மட்டும் வரணும்னா ஒரு 40-50K இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து போயிடலாம். 40-50,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு ஜாலியாக வந்து போகலாம். எல்லா செலவு ஃப்ளைட்டு செலவு அதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். கம்ஃபர்டபுளாக வரணும்னா பட்ஜெட்டில் வரணும்னா ஒரு 25,000 ரூபாய் அதோட பாதி பணம் இருந்தாலே போதும். ஹாஸ்டல்லாம் ஸ்டே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணி முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா ஒரு 11,000 ரூபாய் 12,000 ரூபாயிலே ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துடலாம். பார்த்து பண்ணிக்கோங்க. அடா பாவீங்களா, மொத்த பஸ் இறங்கிடுச்சு, ஏர்போர்ட்டுக்கு நான் மட்டும்தான் போகிறோம் போல். யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே இந்த 12 நம்பர் பஸ்ஸை. லைக் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ஜாலியாக வந்துக்கலாம். நிறைய பேர் காரில் கீரில் போவீங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏர்போர்ட்டுக்கே பஸ் நல்லாயிருக்கு. கஜகஸ்தான் உங்களுக்கு பஸ் சர்வீஸ் சூப்பராக இருக்குது. எல்லா ஊரையும் சூப்பராக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுவும் இந்த 12 நம்பர் கஜகஸ்தான் ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. அல்மாட்டிலே நம்ம மோஸ்ட் ஃபேமஸான 12 நம்பர் எடுத்தோம், இங்கே எடுத்தோம், துருக்கிஸ்தான்லேயும் 12 எடுத்தோம். ஸோ எல்லா ஊர் 12 நம்ம ட்ரை பண்ணிட்டோம். முக்கியமான ரூட்டு இதுதான் இப்போ ஏர்போர்ட்டு. என்னடா இது, எஸ்கேட்டார் லைனில் இங்கே தான் நிற்கிதா? வெரி குட், வெரி குட். செலிபிரிட்டியில் நாங்கள் செல்ஃபி எடுக்கிறேங்க. ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நல்ல ஒரு அருமையான ஒரு ஏர்போர்ட்டாக இருக்குது. வெல்கம் டு இந்தியா வித் திஸ் கிரேட் 12 நம்பர் பஸ் ரைடு. நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 5 கண்ட்ரி டூர், 1 மாதம் டூர் சூப்பராக முடிஞ்சிங்க இந்த 12 நம்பர் பஸ் ரைடோட. நெக்ஸ்ட்டு நேராக நம்ம நாளைக்கு காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்றதாக தான் இருக்கும். இதோட இந்த வீடியோ நம்ம வின் பண்ணிக்கலாங்க. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். சரியான ஒரு மாதிரி லைக் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த பக்கம் எதிர்வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கனால உங்களுக்கு கருப்பாக தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். டன். ஸோ வாங்க, ஏர்போர்ட் உள்ள நான் இப்போ போகிறேன். அடுத்த வீடியோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய் பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோக்கு மறக்காமல் வந்துருங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் இது.